கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மகளின் மன்றாட்டு ஜப நேரத்தில், இந்த மதிய நேரத்திலும் கூட உங்களை சந்திப்பது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபை என்று தான் சொல்ல முடியும். இன்றைக்கும் நாம் இந்த மதிய நேரத்திலும் கூட அரை மணி நேரம் அப்பா சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறோம், களி கூற போகிறோம். ஏனென்று சொன்னால் மற்றவர்களுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். இது அதற்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு வரியை நம்ம பாடி ஆண்டவரை துதிச்சுட்டு ஒரு வார்த்தையை நம்ம தியானிச்சுட்டு அப்புறம் நம்ம ஜப நேரத்துக்குள்ளே கடந்து போகலாம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்க? இந்த வேளையில் கூட உற்சாகமாக சந்தோஷமாக, ஒருவேளை நீங்களே நிறைய பிரச்சனைகளோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா, மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் பிரச்சனை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். விசுவாசத்தோடு ஏசப்பா இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்ற அந்த தைரியமாக சந்தோஷமாக நம்பிக்கையோடு அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. கண்களை மூடி அப்பா முகத்தை நோக்கி பார்ப்போமா? சீருமையும் எளிமையும் மான என்மேல் நினைவாயிருப்பவரே, என்பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் அரணும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே நான் நிலையற்றவள், என் கால்களை ஸ்திரப்படுத்தும் என் பெலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். என் பெலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே, என்பலனும் நீரே கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறேன். ஆமாப்பா, இந்த மதிய வேளையிலும் கூட எங்கள் பலன் நீங்கப்பா, எங்கள் கோட்டை நீங்கப்பா, எங்கள் நம்பிக்கை நீங்கப்பா, எங்கள் துருகம் நீங்கப்பா, உண்மையே நாங்கள் தேடுகிறோம், உங்கள் முகத்தையே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களுக்கு பலன் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. உங்கள் பாதத்தை பற்றி பிடித்து கொள்ளுகிறோம் அப்பா. எங்களோடு நீர் பேசும். நாங்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு ஜப குறிப்புகளுக்கும் நிறைய பதில் கொடுக்க போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. எங்களை ஜெபிக்க வைக்கிறவரும் நீங்கள் தான் ஆண்டவரே. எங்களை சாஷ்டிராங்கமாக உங்கள் பாதபடியில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 69:33 வசனம். எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 69:33 வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். யாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா? எளியவர்களின் விண்ணப்பத்தை. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க வேணா ரொம்ப வசதி இருக்கிறவங்க கிட்ட தன்னுடைய செவியை அதிகமாக சாய்க்கிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லை. ஏழைகளுடைய சத்தத்துக்கு செவிகள் அடைக்கப்பட்டு நடமாடி கொண்டிருக்கிற மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஏழ்மையானவர்களுக்கு செவி சாய்க்கிறதுக்கு இந்த உலகத்தில் மனுஷங்க இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எளியவர்களின் சத்தத்துக்கு, விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க இதை நினச்சி. ஏசப்பா, என்னுடைய சத்தத்துக்கு, என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு உங்கள் செவி எப்போவுமே திறந்திருக்குதுப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை என்னிடத்துல எந்த நன்மையும் இல்லாமல் இருக்கலாம், என்னிடத்துல எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்கலாம், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நான் நின்றுட்டுருக்கலாம். ஆனாலும் என்னுடைய வாய்களை திறந்து சொல்லுகிற அந்த விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்குற தேவனாக இருக்கிறீங்க. ஒருவேளை இன்றைக்கு கட்டப்பட்ட நிலையில் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். கட்டப்பட்ட நிலையில் இந்த பக்கமும் போக முடியல, அந்த பக்கமும் போக முடியல, முன்னாடியும் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கவும் முடியல. ஒரு ஸ்டெப்பை நான் எடுத்து மேலே வச்சாலும் என் காலை கீழே இழுத்து விடுறதுக்கு தான் என்னை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வேளை கண்ணீரோடு கூட அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் காலை இடராதபடி அவர் தப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் உங்களையும் என்னையும் நீங்களாக்கி அவர் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் இருக்கும்போது நாம் ஏன் வருத்தப்படணும், நம்ம ஏன் கலங்கி நிற்கணும்? உங்கள் காலை இழுத்து விடுற கூட்டம் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை ஏறி நெருக்க பண்ணுகிற தேவன் நீங்கப்பா, உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிற தேவன் நீங்கப்பா. எளியவளாய் இந்த மதிய நேரத்தில் உங்கள் பாதத்தில் வந்து விழுந்திருக்கேன்ப்பான்னு சொல்லுங்கள். எளியவளாக வந்து விழுந்திருக்கேன்ப்பா, ஒன்று மற்றவள் தான் ஆனால் வந்து விழுந்திருக்கேன், கட்டுண்டவள் தான் ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியா, நம்மளை தள்ளவே மாட்டார், அவர் மார்போடு அணைத்து கொள்ளுவார், உங்களை அவர் பிரியமாக பார்க்குறார். சகோதரி, நீ கவலைப்படவே கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நான் தனித்திருக்கேன், எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தனித்து இல்லவே இல்லை தெரியுமா, நீங்கள் தனியாக இல்லவே இல்லை, உங்கள் கூட பெரிய கர்த்தர், பெரியவர் அவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, அவ்வளோ பெரிய மகிமையான தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, நான் தனியாக இருக்கேன், நான் தனியாக இருக்கேன், நான் தனித்து விடப்பட்டிருக்கேன், எனக்குன்னு என்னை தூக்கி எடுக்க ஒரு கையும் இல்லைன்னு ஏன் சொல்கிறீங்க? சொல்லாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார், உங்களுக்காக அவர் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார். எப்பொழுதும் கண்களை மூடி நம்முடைய செவி, நம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற தகப்பன் இடத்துல நம்ம விண்ணப்பங்களை நம்ம வைக்க போகிறோம். ஜெபிப்போமா? இந்த வேளையில் கூட கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் வாய்களை திறந்து அப்பா ஜெபிக்க வைக்கிறவர் நீங்கள் தான். என்னுடைய சுயத்தில் நான் ஜெபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனால் ஆவியானவர் எனக்குள்ள இருப்பவர் என்னை ஜெபிக்க வைக்க உம்மால் முடியும். ஆண்டவரே, இந்த வேளையில் ஆத்தும பாரத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, என் இருதயத்தை நிரப்புங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆத்தும பாரம் என் இருதய நிரப்பட்டும்பான்னு சொல்லி கேளுங்களேன். உங்க ஆத்தும பாரத்தினால் உங்கள் இருதயத்தை அவர் நிரப்பிவிட போதுமானவர், நிரப்பி கொண்டிருக்கிறார். சகோதரி, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க இருக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல உங்க வாய்களை விரிவாய் திறங்க, வாய்களை விரிவாய் திறங்க. அதை நிரப்புகிறவர் கர்த்தர், நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னார். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன், நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னவர் அவரே நம்மை ஜெபிக்க வைக்கிறவர். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம், சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். சோத்தரிங்க, 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 சோத்தரிக்க சோத்தரிக்க கிருப பெருகும், கிருப பெருகும். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எளியவர்களாக எங்க விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறவரே, கட்டுண்ட எங்களுடைய அப்பா ராஜாவே அப்பா, காரியங்களை புறக்கணியாதவரே, எங்களை புறக்கணியாதவரே, எங்களை தள்ளாதவரே, எங்களை மார்போடு அணைத்துக் கொள்ளுகிறவரே, இந்த மதிய வேளையில உங்க பாதத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. சர்வ வல்லவராகி உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நம்பிக்கை வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை நம்பிக்கை ஆண்டவரே. இந்த வேளையில எங்களை சாஷ்டாங்கமாக உங்க பாதப்படியில அப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே, சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜபத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிறவருக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, எங்களை ஜெபிக்க வைக்கிறவருக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். முதலாவதாக நம்ம எதற்காக ஜெபிக்க போகிறோம் தெரியுமா? இன்றைக்கு விசேஷமாக எந்தெந்த தேசங்களிலெல்லாம் இயற்கை சீற்றத்தினால ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, தத்தளித்து கொண்டிருக்கிறாங்களோ, நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம். இப்பொழுது தற்போதைய நிலையின்படி ஒரு சில இடங்களில் பயங்கரமான பாதிப்பு, ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள், பயங்கரமான பூமி அதிர்ச்சியினால் கலக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும் என்று ஆண்டவர் நமக்கு முன்னதாகவே சொல்லி அவர் போயிருக்கிறார். அதெல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த ஜனங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு வேணும். அங்கே நெருக்கத்தில் இருக்கிறாங்க, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நெருக்கத்தில் இருக்கிறாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த சூழ்நிலை ஒருவேளை மிக கடினமானதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு குறைவில்லாமல் நடத்த அவரால் முடியும். அந்த பிள்ளைகளையெல்லாம் தூக்கி எடுக்க அவரால் முடியும். மறுபடியும் அவர்களை கட்டி எழுப்ப அவரால் முடியும். எனவே பாரத்தோடு கூட ஜெபிப்போமா. அந்த தேசத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கணும். அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா இழப்புகள் நிமித்தம் மனம் உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஒரு சில பேர் வந்து பிள்ளைங்கள்லாம் மறிச்சிட்டாங்க, கணவன் மட்டும் உயிரோடு இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க இருதை எவ்வளோ வேதனைப்படும்ல. இன்றைக்கு அந்த ஜனங்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில், நம்ம தேசத்தில் நம்ம சுகமாக இருக்கிறோம், ஆனால் மற்ற தேசங்களில் இப்படிப்பட்ட அசம்பாவிதங்களை நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் ஜெபிப்பது நம் மேல் விழுந்த கடமை. எனவே சத்தத்தை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீடுகளில் வாய்களை திறந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பு. எத்தனை குழந்தைங்க அனாதைகள் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? அவர்களுக்காக நம்ம இப்பொழுது ஜெபிக்க போறோம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையில கூட அப்பா ஆண்டவரே, இயற்கை சீற்றத்தினால பாதிக்கப்பட்டு அநாதைகளாய், திக்கற்ற பிள்ளைகளாய் அப்பா நடுத்தருவில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு ராஜாவே, நீர் மனம் இறங்குவீராக அப்பா, மனம் இறங்குவீராக தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே என்ன இன்னது தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவர்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக தகப்பனே. அப்பா, அந்த மாயையான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தங்க கூட பிறந்த உறவுகளை எல்லாம் இழந்து, நண்பர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, பெற்றோரை இழந்து, எத்தனை பேர் தனிமையில் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். வீட்டை இழந்து, தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து நடுத்தருவில் நிற்கிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே இயற்கை சீற்றங்களில் பாதிக்கப்பட்டு கலங்கி தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் கரத்தை நீட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தை நீட்டுவீராக அப்பா, நீட்டுவீராக ஆண்டவரே. உங்க கிருபையுள்ள கரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக ஆண்டவரே. அப்பா, நீர் மனம் இறங்கும் அப்பா. நீர்தான் இதை செய்ய முடியும் அப்பா. நீர் ஒருவரே தெய்வம் அப்பா. நீர்தான் உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்க முடியும் ஆண்டவரே. பச்சை குழந்தைகளை நாங்கள் பார்க்கிறோம், கண்ணீரோடு கதறுகிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. மருத்துவமனைகளிலே உயிருக்கு போராடுகிற பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம். என் தகப்பன் அவர்களை எல்லாம் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ஸில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் கூட கர்த்தர் தொடுவீராக அப்பா. நீர் அவர்களை சந்திப்பீராக, அவர்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே, ரட்சிப்பீராக அப்பா. ஆண்டவரே, ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஜீவன், உம்முடைய புதிய கிருபையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசு ராஜா, இந்த வேளையில் அவர்களுக்கு ஆறுதல் நீங்கள் தான், அவர்களுக்கு சமாதானம் நீங்கள் தான், சந்தோஷம் நீங்கள் தான்ப்பா. ஆண்டவரே, இந்த துக்கத்தை எல்லாம் மாற்றி போடுவீராக அப்பா, இந்த துயரத்தை எல்லாம் மாற்றுவீராக, ஆறுதல் படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. அப்பா, சோர்ந்து போய் இருக்கலாம், அவர்களை உற்சாகப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இன்றைக்கு அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் என்னென்ன தேசங்களில் என்னென்ன காரியங்கள் அப்பா ஜனங்களை தத்தளிக்க
துதிக்க செய்து கொண்டிருக்கிறதோ, பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் துணை நின்று உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. அப்பா ஆவியானவரே கிருபை பாராட்டுவீராக. எல்லா ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளுவார்களாக தகப்பனே. அப்பா கர்த்தரை தன் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு ஜனங்களும் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்கள, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று. வழியாகி உம்மை பிடித்து கொள்ளட்டும் அப்பா. வேறு வழி இல்லை என்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா. கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. சிந்தைகள் எல்லாம் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் ரட்சிப்பீராக, ரட்சிப்பீராக. ரட்சிக்க கூடாதபடி உங்க கரம் குறுகி போகவில்லையே அப்பா. ரட்சகரை அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை தாரும் அப்பா, அந்த கிருபையை தாரும் அப்பா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போறீங்க, அதுக்காக நன்றி அப்பா. அப்பா உங்க வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தமாகட்டும் ஆண்டவரே. ஆயத்தப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவீராக. சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும், விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ராஜா. யுக யுகமாக உம்மோடு கூட வாழுகிற அந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுவார்களாக அப்பா. நித்திய நரக ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவார்களாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி வெளிச்சத்தை கண்டு கொள்ளட்டும் அப்பா. இருளில் இருந்து வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் கிருபையை தாரும். அனந்த ஞானமுள்ளவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, சம்பூர்ணமான ஞானத்தை கொடுப்பீராக. நீர் அப்படி செய்ய போகிறீர், அதற்காக நன்றி. தேவைகளோடு கையேந்து நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக அப்பா. அவங்களுக்கு வேண்டிய உணவு அவங்களுக்கு கிடைக்கட்டும், அவங்களுக்கு வேண்டிய தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கட்டும், அவர்களுக்கு வேண்டிய உறைவிடம் அவர்களுக்கு கிடைக்கட்டும். அரசாங்கங்கள் மூலமாக கிடைக்கிற நல்ல நல்ல அப்பா ஆண்டவரே நன்மைகள் எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு தடையில்லாமல் சென்ற அடைய கர்த்தர் கிருபை செய்யும் அப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறீர், அதற்காக நன்றி. இந்த காரியங்களை எல்லாம் மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய காரியங்களை அவர் அந்த தேசங்களிலே கர்த்தர் செய்ய போகிறார், கர்த்தர் செய்ய போகிறார். அவர் தான் செய்ய முடியும், மனுஷனால் ஒன்றும் முடியாது. அவரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். இந்த வேளையில் கூட இன்னொரு ஜபக்குறிப்புக்காக நம்ம பாரத்தோடு ஜபிக்க போகிறோம். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அநேக பிள்ளைங்க பார்த்திங்கன்னா புது புது வியாதிகள், புது புது விதவிதமான வியாதிகளை நம்ம கேள்விப்படுறோம். இன்னும் அதிகமான பேர் வந்து, அதிகமான பெண்கள் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து மரிக்கும் தருவாயில் கடந்து போய், அது சாதாரணமான ஒரு மரணம் அல்ல, கொடூரமான ஒரு மரணத்தை அவங்க சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பார்க்கவே முடியல, அவ்வளோ வேதனை அந்த ஜனங்கள் படுகிறார்கள். மரணம் வர என்று சொல்லி கூப்பிடுகிற ஜனங்கள் எல்லாம் உண்டு. இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். அது எந்த வியாதி ஆனாலும் சரி, அந்த பாடுகளிலிருந்து, அந்த மரண, அந்த மரண அவஸ்தை, அந்த மரண பயத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்க போறோம். அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நிகழ்ச்சியை பார்த்து எங்களோடு இணைஞ்சு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில் யாராகிலும் இப்படிப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான வியாதியில பாதிக்கப்பட்டிருப்பாங்க, கேன்சர்னாலேயோ, ஹார்ட் ப்ராப்ளத்தினாலேயோ, இல்லை டிபினாலேயோ, இல்லை கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இன்னும் மற்ற எந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியில் போராடி கொண்டிருந்தாலும், இப்போ நீங்கள் இந்த ஜெப நேரத்தில் உங்கள் வலது கையை அவங்க தலை மேலே வைங்க. இல்லை அவங்க தூர இடத்துல இருந்தாலும் அவங்க பேரை சொல்லி இந்த வேளையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். புதிய உறுப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. ஏன்னா அவர் தான் சிருஷ்டி கர்த்தா, அவரால் எல்லாம் கூடும், அவர் சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. எனவே நீங்கள் கண்களை மூடி உங்கள் பக்கத்தில் அப்படி
அப்படி பேஷன்ஸ் இருப்பாங்கன்னா அவங்க மேலே உங்கள் கையை வைங்க. கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், அற்புத சுகத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தலையில் கை வச்சு விசுவாசமாக இப்போது ஆண்டவர் என்னுடைய பிள்ளைக்கு சுகம் கொடுக்க போகிறார், கர்த்தர் என்னுடைய மாமியாருக்கு சுகத்தை கொடுக்க போகிறார், என்னுடைய அம்மாவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க போகிறார், என் கணவருக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க போகிறார். யார் இருக்கிறாங்களோ அப்படி டாக்டருங்க ஒரு வேளை கை விட்டுருக்கலாம் சகோதரி, ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். நம்பிக்கையோடு அவங்க மேலே கைகளை வச்சு நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இன்னும் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் ஒருவேளை இந்த மதிய வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கலாம், ஏசப்பா என் கணவருக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, என் மனைவிக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கலாம். அவங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றியை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உன் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தெய்வம் நீர் உண்மை உள்ளவரப்பா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன தெய்வம் நீர் உண்மை உள்ளவரப்பா. இப்பொழுது ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த மகளிர் மன்றாட்டு ஜப நேரத்தில் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. இதோ மரண கட்டுகள் அறுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தையின்படியே குமாரனுடைய தழும்புகளில் இருக்கக்கூடிய அந்த வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, ஜீவனை கொடுக்கிற வல்லமை, அந்த ஜீவனை பரிபூரணம் அடைய செய்கிற அந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு பலவீனப்பட்ட பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ளே, உறுப்புகளுக்குள்ளே, அவயங்களுக்குள்ளே இதோ ஊடுருவி செல்லுகிறதற்காக நன்றி அப்பா. இதோ புதிய உறுப்புகளை கற்பாக்கி கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அதை வைத்து கொண்டிருக்கிறீர். டாக்டர்ஸ் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டை எல்லாம் கர்த்தர் தலைகீழாய் மாற்றி போடுகிற நேரம் இது. ஆண்டவரே, மருத்துவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு கர்த்தர் இப்பொழுது ஒரு அற்புத சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பின பேஷண்ட்ஸா இருக்கலாம், ஆனா என் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த மதிய நேரத்தில் உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. இப்பொழுதே அப்பா பிரைன் டியூமர்ஸ் எல்லாம் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கட்டிகளும் கரையட்டும் இயேசுவின் நாம நாமத்தினாலே. அப்பா எல்லா கேன்சர் கட்டிகள் கரையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா எல்லா பலவீனத்தின் நுகங்கள் இன்றைக்கு இந்த மதிய வேளையிலே முறிந்து போகட்டும் அப்பா, முறிந்து போகட்டும் அப்பா. உங்க வல்லமை பெரியது, உங்க வல்லமை பெரியது அப்பா. உங்க வல்லமை குறைந்து போகவில்லை அப்பா. இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மரண படுக்கை இன்றைக்கு கர்த்தர் மாற்றுகிறீர். இதோ கண்களை திறக்க முடியாமல் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்களை இப்பொழுது திறந்து விடுகிறீரப்பா, திறந்து விடுகிறீரப்பா. கர்த்தர் புது பலத்தை கொடுக்கிறீர். நடக்க முடியாத கால்களிலே கர்த்தருடைய பலன் இப்பொழுது இறங்குகிறது. அசைக்க முடியாத கைகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. ஷோல்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பெயின்ஸ் எல்லாம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வலி வேதனைகள் மறைகிறது இப்பொழுது. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி. கண்ணீரோடு தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது கர்த்தர் நல்ல சுகத்தை வைப்பீராக அப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தை அவர்கள் மேல் இப்பொழுது வைப்பீராக. நீர் வைக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அவர்களை தொடுகிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் அவர்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஹாஸ்பிட்டல்ஸில் என்னென்ன புது புது வியாதியினால் அப்பா படுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஹெவன் டிவி பங்காளர்களாக இணைந்து இந்த மகளிர் மன்றாட்டு ஜப நேரத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தகப்பன் கிருபையாக இறங்கும். குட்டி குட்டி பிள்ளைகளை கூட அப்பா ஆண்டவரே ஐசியு வார்டில் வைத்திருக்கிறது நாங்கள் கேள்விப்படுகிறோமே. எத்தனை கொடூரமான வியாதிகள், கேன்சர்னு சொல்கிறாங்க அப்பா. மரணத்துக்கு ஏதுவான என்னென்னமோ வியாதியின் பெயரையெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்பா.
இன்றைக்கு அந்த வியாதியின் கூறுகளை முறித்து போடுவீராக. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும், சத்துருவானவன் வெட்கப்பட்டு போகட்டும், ஆண்டவரே அவன் அழிக்க வருகிறான், ஆனால் நீரோ எங்கள் ஜீவனை பரிபூரணம் அடைய செய்ய வருகிற தேவன். அதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தீரப்பா. இரட்சகரே, உம்முடைய கிருபை பெரியதப்பா. உங்க பிள்ளைகளுடைய வாதையை இன்றைக்கு முற்றிலுமாக எடுத்து போடுவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். எந்த தீங்கு உங்க பிள்ளைகளை தொடக்கூடாதப்பா. கர்த்தர் மரண கண்ணிகளை இன்றைக்கு இந்த மதிய வேளையில திரித்து போட பண்ணுகிறீர். நன்றி. மரண கண்ணிகள் தெரிப்படுகிறது, மாந்திரிகத்தின் வல்லமைகள் சுட்டரிக்கப்படுகிறது. மாந்திரிகத்தை அனுப்பி உங்க பிள்ளைகளை படுக்கையில படுக்க வைத்திருக்கிற அப்பா, எந்த ஒரு கிரியையானாலும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அதை நாங்கள் சுட்டரிக்கிறோம் அப்பா. அதெல்லாம் சாம்பலாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் கிருபையா இறங்கும் 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 இறங்கும். இதோ எவ்வளோ லட்சக்கணக்கான பணம் கேட்குறாங்க, ஆனால் எங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கூட இல்லை, நான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு அப்பா கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர், இலவசமாய் இலவசமாய் சுகத்தை கொடுக்கிற தேவன் அப்பா. இன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழ பண்ணுவீராக ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போகிறீர். நன்றி. சாட்சியாய் அநேக பிள்ளைகளை நீங்க எழுப்பி நிற்க வைக்க போறீங்க, அதுக்காக நன்றி அப்பா. அநேகர் ஹெவன் டிவியில ஆண்டவரே சாட்சி சொல்லி உங்களை துதிக்க போறாங்க. இந்த மகளிர் மன்றாட்டு ஜப நேரத்தில் நான் ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தான்னு சொல்ல போறாங்க, அதுக்காக நன்றி அப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நம் ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியர்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம், அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம், ஊழியங்களுக்காக ஜெபிப்போம். இன்னும் ஊழியங்கள் வளரணும், ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க பாதுகாப்பாக இருக்கணும், வல்லமையாக ஊழியர் செய்யணும், இதற்காக ஜெபிப்போமா. கண்களை மூடி. தகப்பனே உமக்கு நன்றியப்பா. இந்த வேளையில் கூட ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று எந்த ஊழியத்தை உங்கள் பிள்ளைங்க இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்தாலும், எந்த மூளை முடுக்குகளிலே, அது ஒருவேளை கிராமமாக இருக்கலாம், மலை பிரதேசமாக இருக்கலாம் அப்பா, ஒருவேளை சில காட்டுவாசிகள் மத்தியில் கூட கடினமான பாதையில் போய் ஊழியம் செய்கிற மிஷினரிகளாக இருக்கலாம் ஆண்டவரே, போதகர்களாக இருக்கலாம், சுவிசேஷகர்களாக இருக்கலாம் அப்பா. உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளை அக்கினி ஜுவா ஆலையாக மாற்றுகிற தெய்வம் நீங்கப்பா ஆண்டவரே. அவர்களை சுற்றிலும் ஒரு அக்கினி எப்போதும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும், எரிந்து கொண்டே இருக்கட்டும், எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஊழியத்துக்கு விரோதமாய் ஒன்றும் எழும்ப கூடாதப்பா. ஒரு மனுஷி வல்லமை எழும்ப விடாதீங்கப்பா ஆண்டவரே. ஒரு பிசாசின் வல்லமை எழும்ப கூடாது. கர்த்தருடைய அக்கினி ஆண்டவரே ஊழியத்தை சுற்றிலும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கட்டும் அப்பா. இன்னும் ஊழியம் வளரணும், இன்னும் ஊழியங்கள் பெருகணும் தேசத்தில். இன்னும் 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 கர்த்தருடைய நாமம் இன்னும் இன்னும் மேன்மைப்பட்டு கொண்டே இருக்கணும். எல்லா தெருக்களுக்கு தெருக்கள் கர்த்தரை துதிக்கிற சத்தம் கேட்கணும், கேட்கணும்ப்பா. இது போதாது, இது போதாது, எங்கள் தேசங்கள்லாம் இது போதாதப்பா. இன்னும் நிறைய, இன்னும் நிறைய ஊழியர்களை எழுப்பி கொடுங்க. அநேக வாலிபர்களை எழும்பட்டும், அநேக வாலிபர்களை தீர்க்க தரிசிகளாக எழுப்புங்க, எழுப்புங்க இந்த கடைசி நாட்களில் தகப்பனே அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அக்கினியாக எடுத்து பயன்படுத்துங்க, வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. இந்த கடைசி நாட்களில் இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஆவியானவரே, உங்க வல்லமையினால வரங்களினால ஆண்டவரே உங்க பிள்ளைகளை அலங்கரிப்பீராக. கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் கர்த்த நிறுத்துவீராக அப்பா. ஆண்டவரே கனி கொடுக்கிற சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் பலன் தருவீராக, பலப்படுத்துவீராக அப்பா. வேற எந்த நோக்கமும் இல்லாமல் கர்த்தருக்கென்று, கர்த்தருக்கென்று எதை செய்தாலும், கர்த்தருக்கென்று, கர்த்தருக்கென்று என்று சொல்லி வைராக்கியமாய் ஓடக்கூடிய அந்த கிருபையை தருவீராக அப்பா, தருவீராக தகப்பனே அப்பா. நீங்க அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி.
அப்பா பண தேவையோடு இருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம், சபையை கட்டணும், ஆனால் எனக்கு பணம் இல்லையே, என்னுடைய ஆத்துமாக்களுக்கு இந்த நன்மைகளை செய்யணும், ஆனால் என்கிட்ட பணம் இல்லையே, இப்படி அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அந்த ஜபங்களுக்கெல்லாம் பதில் வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே நீர் கிருபையா இறங்குவீராக, இறங்குவீராக அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இன்னும் சொல்லப்படாத இடங்களிலே, இன்னும் சத்தியத்தை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே அநேகர் ஆண்டவரே உம்முடைய ஊழியர்கள் கடந்து சென்று சத்தியத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. அப்படி போகிற ஒவ்வொரு மிஷினரிகளுக்கும் வேண்டிய நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. இதோ பொல்லாத மனிதர்களுடைய பொறாமையின் காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி வேலியடைத்து காத்து கொள்ளுங்கப்பா. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையா இருப்பேன்னு சொன்ன தெய்வம் அப்பா, உங்க ஊழியக்கார பிள்ளைங்க கடந்து போகிற இடத்துல எல்லாம் அவர்களை சுற்றிலும் நீர் அக்கினி மதுலா இருக்கும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அக்கினி மதுலா இருக்கும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஊழியங்கள் இன்னும் பெருகட்டும், இன்னும் அநேக பெண்களை எழுப்புங்க, எழுப்புங்க, எழும்பு, எழும்பு செய்யோனே. உன் வல்லமையை தரித்துக்கொள்ளு சொன்னீரே, தூசியை உதறிவிட்டு எழுந்துறேன்னு சொன்னீரே அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு தூசி எல்லாம் உதறிட்டு எழுந்திருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும், தேசத்துல மன்றாடி ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும், ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். ஜெப ஆவியினால தேசத்தை நிரப்புவீராக, மன்றாட்டின் ஆவியினால நிரப்புவீராக, கண்ணீரோடு ஜெபிக்கிற கண்ணீரின் ஆவியினால நிரப்புவீராக. அழுந்து புலம்பி தேசத்துக்காக ஜெபிக்கிற கூட்டங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக தேசத்துல அப்பா, உங்க ராஜ்யம் வருவதாக, கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக தகப்பனே. அப்பா இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் அப்பா, நீங்க சீக்கிரமா வரப்போறீங்க, அதற்கான அடையாளங்கள் எல்லாம் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. அதற்கேற்றபடி சுவிசேஷத்திற்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். உலகம் முழுவதும் இருக்கிற சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதாக அப்பா. நீங்க அப்படி செய்ய போகிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட அப்பா ஆரம்பத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க ஜபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறீங்க, எங்களுக்கு பதிலை கொடுத்து விட்டீர், அதற்காக நன்றி. ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்க வைக்க போகிறீர், அதற்காக நன்றி அப்பா. நீர் பெருக நாங்க சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர், நம் ஜபத்தை எல்லாம் கேட்டிருக்கிறார். ஜெபித்த உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். God bless you. காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உமையே நம்பிடுவோ, காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உமையே. சொல்லுவேன்